வணக்கம். வாங்க, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் குடிக்காத நல்லா மொறு மொறுன்னு ஒரு உளுந்து வடை தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு நீங்கள் வெறும் வடை மட்டுமே சாப்பிட்டா போதுமாக இருக்கும். இட்லி தோசை எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி வடை செஞ்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன், முழு உளுந்து. இதை நல்லா கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கும்போது உங்களுக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்காது, அதே டைமில் நல்லா உப்பி வரும் மாவும். இப்போ வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணல. ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க, ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தண்ணி வடிகட்டிட்டேன், கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்க. இந்த தண்ணியோடு நான் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த மீதை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தண்ணி, அதை விட்டு விட்டு தான் இதை நம்ம அரைக்கணும். இது வந்து பயப்பட வேணாம், நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அரைங்க. சில பேர் வந்து தண்ணி விட்டுருமோ, நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியாக போயிடுமோ, வடை வந்து தண்ணி மாதிரி இருக்குமோ, போட்டால் பிரியுமோ அப்படிலாம் சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த மெத்தடில் அரைச்சி பாருங்க, சூப்பராக வடை வரும். அந்த தண்ணி எல்லாத்தையுமே இதில் விட்டு விட்டு நல்லா மழை மழைன்னு அரைச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, அப்பப்போ நடுவில் செக் பண்ணி பார்த்துக்குங்க மாவு மஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ஒரு சுத்து வரட்டும், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுங்க. கையில் உருட்டும் போது பந்து மாதிரி வரணும். இப்போது தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இது வந்து வேறு தண்ணி, அந்த தண்ணி எல்லாமே நான் வந்து மாவில் ஊற்றிட்டேன். இது வந்து தனியாக கை நனைக்கிறதுக்காக வச்சுருந்தேன், அவ்வளோதாங்க. மாவில் வந்து தண்ணி வந்து நம்ம தண்ணியில் வந்து மாவு நல்லா மிதக்கணும், அதுதான் பதம். இப்போ வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு வந்து நல்லா தட்டிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தட்டி போடும்போது நல்லாயிருக்கும் வாசனையாக. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கையால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், பீட் பண்ணணும் சொல்லுவோம். பாருங்கள், இந்தமாரி செய்யுங்க. ஒரே ரொட்டேஷனில் ரவுண்ட் ஷேப்பில் செய்யணும். இப்போ பாருங்கள், எண்ணெயை நல்லா காய வச்சாச்சு. இப்போ வடையை போடும்போது எண்ணெயை லோ பண்ணிக்கோங்க, அப்புறம் ஹையில் வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டை நம்ம வந்து எடுத்து கையில் தட்ட வேண்டாம், அப்படியே உருண்டையாக எடுத்து நடுவில் ஒரு ஹோல் பண்ணி போட வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வர வடை வரும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் முக்கியமே நம்ம வந்து மாவு அரைக்கிறது தான். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த நம்ம ஊற வச்ச தண்ணியை விட்டு நான் அரைச்சேன், கரெக்டாக வந்தது. அரிசி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பச்சை அரிசி மாவை சேர்த்துக்கலாம். எண்ணெயே குடிக்காதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா வடை எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா அப்படியே சூடாக சாம்பார் கூட வச்சு சாப்பிடுங்க, அற்புதமாக இருக்கும். தேங்காய் சட்னி கூடயும் சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வெந்து பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வடை செஞ்சிடலாம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.